கல்லூரி படிப்பை முடித்த பின்னரும் அந்த வாலிபனுக்கு வாழ்க்கையில் எந்த நோக்கமும் அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான் திடீரென்று அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது எத்தனையோ பேர் கல்லூரி படிப்பை முடித்து சென்றாலும் வேலையில்லாமல் இருக்கிறார்களே என்று குழம்பிக் கொண்டிருந்தான் அங்கே வந்த பெரியவர் ஒருவர் அவனைப் பார்த்து ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்துகொண்டு அவன் அருகில் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார் அவனுடைய பேச்சைக் கேட்டு அவர் அவனை விசாரிக்க ஆரம்பித்ததால் அவரோடு மனம் திறந்து பேசத் தொடங்கினான் ஐயா நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு காரணம் கடவுள்தானே கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவர் எங்கே இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று புலம்பினான் அவனுடைய மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையே அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தின அப்பொழுது அவர் அவனை பார்த்து தம்பி நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒருவனாக இருக்க வேண்டும் அப்பொழுது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கடவுளை பார்ப்பார்கள் நீயும் அந்த கடவுளை உணர முடியும் என்று கூறினார் அவருடைய வார்த்தைகள் ஓரளவு அவனுக்கு திருப்தி கொடுத்தன மாலையில் மீண்டும் அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் வேகமாய் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபன் ஒருவன் மொபைல் போனை பார்த்து கொண்டே வாகனத்தை ஓட்டிய காரணத்தால் அருகில் இருந்த மின்சார கம்பத்தில் மோதி கீழே விழுந்தான் இதை கவனித்து அந்த வாலிபன் ஓடிச் சென்று பக்கத்து கடையிலே ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டு சுய நினைவில்லாமல் கிடந்த அவனுடைய முகத்திலே தெளித்து அவனுக்கு முதல் உதவி செய்ய முயற்சி செய்தான் இவனுடைய முதல் உதவியில் பயனில்லை என்பதை கண்டவுடன் நூற்றி எட்டாம் எண்ணுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து அந்த வாலிபனோடு கூட மருத்துவமனைக்குச் சென்றான் அவன் பையில் இருந்த அவனுடைய முகவரியை பார்த்து பெற்றோரையும் அழைத்தான் ஏற்ற நேரத்தில் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த அந்த இளைஞனை பாராட்டி கடவுளைப் போல நீ வந்து என் பையனை காப்பாற்றி விட்டாயே என்று குடும்பத்தின் அங்கத்தினர்கள் புகழ்ந்தார்கள் அதுவரை உணராத ஒரு மகிழ்ச்சியை அவன் அன்று உணர்ந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தான் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதும் தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்வதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று பொருள் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் கடைசியாக யாருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்பதை சற்று எண்ணிப் பாருங்கள் இன்று யாருக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் கவனித்து பாருங்கள் உண்மை அன்போடு செயல்படுங்கள் மன அமைதி பெறுங்கள் என்ன பெறுவோமா